அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமைப்பது எப்படி? என்னப்பா சொல்கிறேன், நாங்களாம் 20-30 வருஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா எப்படி சமைக்கணும்னு? அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதிற்குள்ளே வரலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையான வீட்டில் மனைவிமார்கள் தான் சமைப்பாங்க. திடீர்னு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் வரும், சமையல் என்ன பெரிய வேலையான்ட்டு. அன்றைக்கின்னு பார்த்து கணவர் மார்கள் வந்து அன்றைக்கி ஒரு நாள் சமைப்பாங்க. தற்செயலாக பார்த்திங்கன்னா அந்த சமையலும் ரொம்ப ஓஹோன்னு வந்துடும், நீங்களே கூட பொறாமப்படலாம். அந்த அளவுக்கு சமையல் நல்லா வந்திருக்கும். இதற்கு தற்செயலாக தான் நடந்த விஷயமா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சமையலில் ஏகப்பட்ட டிப்ஸு தெரியும், திடீர்னு பாருங்கள் சமைக்கிற நேரத்தில் ஒரு டிப்ஸு கூட ஞாபகம் வராது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணுமா, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல்ல சமைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச ஒரு இறை சக்தியை மனசில் நினச்சி, நான் இப்போது சமைக்க போகிறது உணவு வந்து ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலில் வச்சுக்கணும். இறை நம்பிக்கை இல்லாதவங்க வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம், நான் சமைக்க போகிற சமையல் வந்து இன்றைக்கி நான் சமைக்க போகிற சமையல் வந்து மிகவும் ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்னு நினச்சிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, சமைக்க ஆரம்பித்த முதல்ல இருந்து சமைச்சு முடிக்கிற வரைக்கும் உங்கள் சிந்தனைகள் வந்து வேறு எங்கேயும் சிதற விடாமல் பார்த்துக்கணும். இபி பில் கட்டணும், ஃபோன் பில் கட்டணும், மெடிக்கல் பில் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், அப்படின்ற மாதிரி மாவு அரைக்கணும், பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சமையலை பற்றி மட்டுமே நினைக்கணும். அதாவது நீங்கள் காய்கறி அறியும் போது வந்து, இந்த காய்கறி இன்றைக்கி குடும்பத்தில் இத்தனை பேருக்கு சமைக்கிறோம், இது யார் சாப்பிட போகிறாங்களோ அவங்களுக்கு இது நல்ல ஜீரணமாகணும், இது நல்ல ருசியாக இருக்கணும், இதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு திருப்தி அடையணும், அவங்க வந்து ஒரு இந்த உணவை சாப்பிட்டு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெறணும், அப்படின்ற மாதிரி சமையல் ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உங்கள் சிந்தனைகள் முழுதும் சமையலில் வச்சே பண்ணணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் வந்து அந்த சமையல் மிகவும் ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே சமயம் சமைக்கும்போது படபடப்பான ஒரு முறையில் சமைக்கக்கூடாது, மனசில் ஒரு பயம் அது இல்லாமல் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அதுக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சமைக்கக்கூடாது. சரி, இது வேலைக்கு போகிறவங்க நாங்கள் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இவ்வளோ தூரம் இல்லைனாலும் நான் அமைதியாக சமைக்கிறேன், என்னோடய சமையல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும், என்னோடய சமையல் மிகவும் ருசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் பரபரப்பாக செய்யுங்க. ஒரு 21 நாள் மட்டும் அதை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கே ஆச்சரியம் ஊட்டும் வகையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் பரபரப்பே இல்லாமல் சமைப்பீங்க, மன நிம்மதியோடு சமைப்பீங்க, உங்கள் சமையலை யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும். உங்கள் கிட்டே வந்து கடுகடுன்னு இருக்கிற மாமியாரோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ உங்கள் மேலே அன்பாக பழகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை வரும். குழந்தைகள்லாம் வந்து உங்கள் சொன்ன பேச்சை கேட்டு நடப்பாங்க. இந்த காரணத்தினால தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து, திடீர்னு ஒரு நாள் கணவன் சமைக்கும்போது அந்த உணவு ஏன் நல்லா வருதுன்னா இந்த காரணம்தான். அந்த நேரத்தில் சவால் விட்டுட்டமேன்ட்டு அவரோட கவனம் ஃபுல்லாக சமையலில் மட்டுமே இருக்கும். அதனால தான் அந்த சமையல் ரொம்ப ருசி உள்ளதாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய டிப்ஸு தெரிஞ்சிருக்கலாம் சமையலை பற்றி, ஆனால் சமைக்கும்போது பாருங்கள் ஒரு டிப்ஸும் ஞாபகம் வராது. அதுக்கும் இதே தான் காரணம், சமைக்கும்போது எண்ணத்தை கவனத்தை சமையலில் வச்சு நீங்கள் சமைச்சிங்கனாவே போதும். இப்போ பெரிய பெரிய சமையல் வல்லுநர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த உப்பு போடுறது, மிளகா போடுறது, பருப்பு பொடி போடுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்பூனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கையில் வரதை எடுத்து தூக்கி போட்டு கரண்டியை ரெண்டு பரட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அதுக்கும் இதே தான் காரணம், கவனத்தோடு நம்ம சமைக்கும்போது அந்த மனசில் இருக்கிற ஒரு எண்ணத்தோடு சமைக்கும்போது இந்த சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், இது நல்ல ருசியாக இருக்கணும், இது வந்து ஒரு நல்ல மருந்தை செயல்படணும், இதை சாப்பிட்ற என்
பசங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வரணும், நல்ல படிப்பறிவு வரணும், அந்த மாதிரி இது நல்ல ஜீர்ணமாகணும், நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மன நிம்மதியும் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சமைச்சு பாருங்கள். இனிமேல்ட்டு உங்கள் ஆட்சி தான் வீட்டில். பொதுவாக இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோலாம் போடும்போது எங்கள் நண்பர்கள் குழுக்கிட்ட இதெல்லாம் வந்து விவாதம் பண்ணுவோம். அப்படி பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்த பிறகு தான் இதை ஒரு வீடியோ பதிவாக போடுவோம் நாங்கள். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என் நண்பர்கிட்ட இந்த மாதிரி சமையலில் இந்த மாதிரி இருக்குது, இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 3 மாதமாக எங்கள் கேங்கிலேயே காணோம், வரவே இல்லை. அப்புறம் நான் தற்செயலாக அவர் வீட்டு பக்கம் போனதையும் நான் கேட்டேன், ஏங்க 3 மாதமாக இந்த பக்கமே வரல அப்படின்னீங்க, அன்றைக்கி ஒரு டிப்ஸு சொன்னேனே அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே என் மனைவிக்கிட்ட நான் சவால் விட்டேன், சவால் விட்டு அன்றைக்கி ஒரு நாள் நான் சமைத்தேன். எப்பயுமே யாரையுமே பாராட்டுறதை என் மனைவி என் சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாராட்டினாங்க. நான் உடனே ரொம்ப சந்தோஷங்க, இருந்தாலும் ஏங்க நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அட போங்க சார், அன்னையிலேருந்து என் சமையல் தான் நல்லாயிருக்குன்னு என்னையே சமைக்க வச்சிட்டாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.